Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்தனநாதன். தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா 100% இருக்குது. இஸ் இட் பாசிபிள்? எஸ் இட் இஸ் பாசிபிள். எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ எந்த ஒரு ரிசர்வேஷனும் அமலுக்கு வரும்போது அந்த ரிசர்வேஷனால் நார்மல் கேட்டகரியில் ஆல்ரெடி இருந்தக்கூடிய ரிசர்வேஷனில் இருந்த இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்காத வகையில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறீங்க? இப்போ கூட இடபிள்யூஎஸ் கோட்டா இருக்குது இல்லையா, 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நமக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐசி இங்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கும்போது நார்மல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்ஸ் பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த எங்கெல்லாம் 10% இடபிள்யூஎஸ் கோட்டா அறிமுகப்படுத்தினாங்களோ அமலுக்கு வந்திருக்கோ அங்கெல்லாம் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஎஸ்ஐசி கேகே நகரில் இடபிள்யூஎஸ் கோட்டா சீட்ஸ் உண்டு, அங்கே 25 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 100லேருந்து 125 ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜிப்மரில் 49 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா எய்ம்ஸ்லையுமே அக்ராஸ் எய்ம்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு வந்திருக்கோ அங்கெல்லாம் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன், மற்ற கேட்டகரியில் இருக்கவங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நியூ கோட்டா வந்ததுனால சீட் ஒதுக்கப்பட்டதுனால பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாட்டில் 7.5% ரிசர்வேஷன் வந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட 300+ MBBS சீட்ஸ் வந்து நமக்கு நார்மல் கேட்டகரியிலேருந்து பிரித்து எடுக்கப்பட்டுருச்சு உள் ஒதுக்கீடு அப்படின்னா கூட. ஸோ இந்த உள் ஒதுக்கீடு அப்படிங்கிறது இடபிள்யூஎஸும் உள் ஒதுக்கீடு தான். ஓப்பன் கேட்டகரியில் உள் ஒதுக்கீடாக வந்துச்சு 10%. அப்போது பிசி, எம்பிசி, ஓசின்னு எல்லா கேட்டகரியிலையும் உள் ஒதுக்கீடு 7.5% வந்திருக்கிறதுனால அதனால் பாதிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் ரிலீஃபாக இருக்கணும், அவங்களுக்கும் சீட்ஸ் கிடைக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறத கருத்தில் கொண்டு ஈஸியாக நம்ம வந்து எம்பிபிஎஸ் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்தந்த காலேஜில் தான் எம்பிபிஎஸ் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கூட தமிழ்நாட்டுக்கு இப்போ கிடையாதுங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா 11 மெடிக்கல் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து வெறும் 100 சீட்டோடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8 காலேஜஸ் வந்து 150 சீட்ஸோடு இருக்குது. ஸோ இந்த 8 காலேஜஸில் இருக்கக்கூடிய 150 சீட்டை 200 ஆக்கலாம், இல்லை 11 காலேஜஸ் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அங்கே இருக்கக்கூடிய 100 சீட்டை 150 சீட்டாக மாற்றலாம். இதெல்லாம் நம்மளாக சொல்கிறது தான், பட் அது என்ன சாத்தியக்கூறுகள் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் அதை அமல்படுத்தலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் தான் ஆராய்ஞ்சு முடிவெடுக்கணும். அல்டிமேட்டாக மாணவர்கள் நலன் கருதி இந்த முடிவை நல்ல விதமாக அவங்க எடுக்கணும். அதுவும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடி எடுத்தாங்கன்னா அது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் ஹவு மெனி சீட்ஸ் கேன் பி இன்க்ரீஸ்ட்? இப்போதைக்கு 300+ சீட்ஸ், எத்தனை சீட்ஸ் வந்து 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்களோ 100% அத்தனை 300+ சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முழு உரிமையும் தமிழக அரசுக்கு உண்டு. அவங்க தான் என்எம்சி கிட்ட இந்த மாதிரி அதிகாரப்பூர்வமாக அவங்க கவர்மெண்ட் மூலியமாக மூவ் பண்ணி இந்த 7.5% இடஒதுக்கீடுக்கு கவர்னர் சைன் போட்டு தானுங்க கொடுத்துருக்காங்க. அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கு தகுந்த சீட்ஸை மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்காத வகையில் தாராளமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப் எடுக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்காக ஹேஷ்டேக் கூட ட்ரெண்டிங்கில் இப்போ ட்விட்டரில் வருது, இன்க்ரீஸ் டிஎன் மெடிக்கல் சீட்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு நான் முழு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா பார்டர் லைனில், பார்டர் லைன்னா ரொம்ப பார்டர் லைன் இல்லைங்க, இப்போ பிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 560 எடுத்தவங்களுக்கு கூட இப்போ சீட்ஸ் கிடைக்காத நிலைமை வந்துருச்சு. அதே மாதிரி ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 602 கட் ஆஃப் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் 531 வரைக்கும் தான் சீட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் 535 வரைக்கும் தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 450+ அவங்க எடுக்கணுங்கிற சுச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுமே 391 எடுக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான் 350 கிட்ட கட் ஆஃப் மார்க் வந்துருதுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இன்னும் ஒரு 10 மார்க் வரைக்கும் கட் ஆஃப், 10-15 மார்க் இறங்கி வரணும் அப்படின்னா இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு 7.5 சீட்ஸ் கொடுத்தாங்க இல்லையா, அது தப்பு இல்லை, ஓகே. அதாவது கிராமப்புற மக்கள் முன்னுக்கு வரட்டும், அதை நம்ம தப்பே சொல்ல வேண்டாம். அதை ஏன் கொடுத்தீங்கன்னு நம்ம க்வெஸ்சன் கேட்க வேண்டாம். கொடுத்ததுக்கு நிகரான சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க. மீன்ஸ் இன்க்ரீஸ் கூட பண்ண சொல்லலை, சமப்படுத்திடுங்க. எவ்வளோ சீட்ஸ் போணுச்சோ அத்தனை சீட்ஸை அந்தந்த காலேஜில்னாலும் சரி, வேறு காலேஜ்லையாவது, அதாவது 11 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 100 சீட் இருக்குது, 8 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 150 சீட்ஸ் தான் இருக்குது, இது எல்லாமே கேட்டகரி ஏல வரக்கூடிய காலேஜஸ் தான். பர்டிகுலராக இந்த 11+8 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தான். கவர்மெண்ட் மனசு வச்சா நம்ம 7.5% எத்தனை சீட்ஸ் போணுச்சோ அதை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இங்கே சாத்தியமான ஒன்று தான் அப்படிங்கிறத நம்ம இங்கே முடிவாக சொல்ல வரோம். ஸோ தமிழக மாணவர்களோட நலன் கருதி தமிழ்நாட்டுக்கு நிறைய டாக்டர்ஸ் வேணும்,
ஸ்டூடெண்ட்ஸ் எந்த விதத்துலையும் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக அரசும் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஹேஷ்டேக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம தெரிவிப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சி செய்வோம். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்குள்ளே சீட் இன்க்ரீஸ் ஆனால் எல்லாருக்கும் அது ரொம்ப நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே உறுதிபட தெரிவிப்போம். ஸோ சப்போர்ட் இன்க்ரீஸ் டிஎன் மெடிக்கல் சீட்ஸ் ஹேஷ்டேக். ஐ ஆல்சோ சப்போர்ட் இட். தேங்க்யூ.